இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெஜ்ஜு காம்போ ஒன்று பார்க்கலாம் கத்திரிக்காய் கொத்துசு பருப்பு தால்ச்சா நான்வெஜ் எதுவுமே சேர்க்காம ஆனால் நாண்வெஜ் டேஸ்ட்லேயே இருக்கும் இது ரெண்டு சைடிஸும் குஸ்காவாக இருக்கட்டும் புலாவ் கீ ரைஸு ஜீரா ரைஸு இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஹபிஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணால் அதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்லைக்கானா அல்லவைங்க ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு தால்ச்சா செஞ்சிடலாம் ஒரு பங்கு பருப்பு எடுத்திங்கன்னா கால் பங்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க இதை கழுவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் ஒன்று ரெண்டா தட்டி இதில் ஆட் பண்ணிக்கங்க தக்காளி ரெண்டு சின்ன சைஸ் பழமாக எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது கால் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் கால் ஸ்பூனு பிரியாணி மசாலாத்தூள் கால் ஸ்பூனு ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன் கீராமை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா ஃப்ளேவர் வந்து பருப்பு கூட வேகும் போது சூப்பராக இருக்கும் கேஸை ஸ்லோ ஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சுக்கலாம் பருப்பு ஒரு சைடு வெந்துட்டு இருக்கட்டும் நம்ம வேறு ஒரு சின்ன குக்கரில் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் தட்டி ஒரு ஐம்பது கிராம் அளவு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வெங்காயம் கிண்டிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ராஸ் மெல் போனதுக்கப்புறம் கத்திரிக்காய் கால் கிலோ எடுத்து இது போல் ஒன் பை டூவாக கட் பண்ணியிருக்கேன் இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாம் கத்திரிக்காவை இது போல் எண்ணெயிலே வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் செய்யலேன் சாம்பாரை தவிர காரக்குழம்பு கத்திரிக்காய் கிரேவி கத்திரிக்காய் இது போல் கொச்சு இதுக்கெல்லாம் எண்ணெயில் வதக்கி சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் கூடயே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தக்காளி பேஸ்ட் போல் அரைச்சி இது கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன் புளிப்பு கம்மியாக தான் இருக்கணும் அதனால ஒரு தக்காளி கரெக்டாக இருக்கும் தக்காளி பேஸ்ட்டு ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு இது போல் தண்ணி விட்டுருக்கோம் அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நாங்கள் காரம் கம்மியாக சேர்க்கறதுனால நான் ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிட்டேன் இந்த மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ராஸ்மெல் போகணும் அது வரைக்கும் கிண்டிட்டு ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு லெமன் ஸ்கூப் ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட லெமன் ஸ்க்யூப் இருந்தது இது வந்து அளவு பார்த்தீங்கன்னா அரை லெமன் ஜூஸ் அளவு இருக்கும் ஒரு சிலர் புளி சேர்ப்பாங்க நான் வந்து புளிப்பு சுவைக்காக ஜாஸ்தி லெமன் ஜூஸ் தான் ஆட் பண்ணிக்குவேன் தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் ஃப்ளேமில் ஒரு விசில் மட்டும் வச்சுக்கோங்க இந்த கத்திரிக்காய் டிஷ்ஸுக்கு இந்த பவுட்ரு தான் ஹைலைட்டு இது என்னன்னு பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வெள்ளை எள்ளு ரெண்டையுமே தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு வேர்க்கடலை உள்ள தோலெல்லாம் எடுத்துகிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் கிரைண்ட் பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் பவுட்ரு தண்ணி ஊற்றி பேஸ்ட் கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு பருப்பு தால்ச்சா பார்க்கலாம் குக்கரில் பருப்பும் தண்ணியும் ஒரே அளவாக வச்சதுனால எனக்கு இந்தளவுக்கு இருக்குது நீங்கள் பெரிய குக்கராக இருந்தால் தண்ணி எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கோங்க காயெல்லாம் சேர்த்து வேகணுங்கிறதுக்காக சுடு தண்ணி கொதிக்க வச்சு இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன் பச்சை தண்ணி ஆட் பண்ணக்கூடாதுங்க கத்திரிக்காய் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் நூறு கிராம் அளவு மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு இது கூட சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் மட்டும் வேகட்டும் கத்திரிக்காய் ஆட் பண்ணி ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அதாவது பாதி வெந்திருக்கணும் அதுக்கப்புறம் மாங்காய் ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன பீஸாக ரெண்டு பீஸ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சிலர் புளி கூட சேர்ப்பாங்க நீங்கள் மாங்காய் ஆட் பண்ணி தாளிச்சா வச்சு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் கொதிக்கக்கூடாது மல்லி இலை தூவி கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெஜ்ஜு பிரியர்களுக்கு அருமையான கத்திரிக்காய் கொச்சு ரெடி ஆயிடுச்சு காளான் பிரியாணிக்காக இந்த கத்திரிக்காய் கொத்ஸும் பருப்பு தால்ச்சாவும் நான் செஞ்சுருந்தேன் அது கூட காளான் சில்லியும் ட்ரை பண்ணியிருந்தேன் அதை பற்றின வீடியோ நான் நெக்ஸ்ட் வர வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் இது லாங் வீடியோவாக இருக்கிறதுனால நான் அப்லோட் பண்ண முடியலை இந்த வீடியோவை பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க் தேங்க்யூ